வணக்கம் நண்பர்களே இப்போ இந்த வீடியோல least common multiple LCM அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பழைய புரோகிராம் நான் வந்து once copy பண்ணி new fileல paste பண்ணிக்கிறேன் control n and paste பண்ணிக்கிறேன் சோ lcm.java அப்படிங்கற நேம்ல சேவ் பண்ணிக்கிறேன் சோ இது வந்து ஃபர்தரா நம்ம வந்து என்னென்ன தேவையோ அத வந்து ஆட் பண்ணிக்கலாம் So, that's why remove it. So, first, we will the greatest common divisor. Now, we will the least common multiple. So, least common multiple program. Fine. So least common multiple na enna abdingiradha first nama discuss panikalam adukapra nama undu program ku varalam so first idha eppadi kandupidikirathu abdingiradha nama povom so least common multiple abdingiradhu LCM school lay LCM HCF abdinga HCF na nama idhukku munadi paathathu and the greatest common divisor dhaan LCM abdina least common multiple multiple ngra meaning enadhu multiplication oda idha anga paarenga 60 36 பழைய புரோகிராமோட அதே நம்பர் தான் இங்க எக்ஸாம்பிள் கெடுத்து இருக்கேன் சோ 60 வந்து மல்டிபிள் பண்றோம் 60 1 60 62 120 63 180 64 240 65 300 இப்படியே மல்டிபிள் ஆயிட்டு போயிட்டு இருக்க கூடிய ஒரு சீக்வென்ஸ் 36 எடுத்துப்போம் 36 1 36 36 2 72 36 3 108 36 4 144 36 5 180 36 6 218 சோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆக கூடிய ஒரு சீக்வென்ஸ் ரைட் தான இந்த ரெண்டு சீக்வென்ஸ்லயும் common இருக்கக்கூடிய அது மினிமமா லீஸ்டா இருக்கக்கூடிய வேல்யூ என்ன 60 36 பாருங்க சேம் கிடையாது 120 72 சேம் கிடையாது ஆனா இங்க 180 180 சேமா வருது ஒரே மாதிரி வருது ஓகேங்களா காமன் மல்டிப்ளிகேஷன்ல ஒரே மாதிரி வருது அது லீஸ்ட் நம்பரா இருக்கு இத தாண்டி போகும்போது வேற எங்கயாவது பெரிய நம்பர் இருக்கலாம் சோ அத லீஸ்ட் காமன் மல்டிபிள்ல நம்ம எடுத்துக்க கூடாது ஏனா லீஸ்ட் அப்படிங்கிறது வந்து அதாவது மினிமமா இருந்து ஸ்டார்ட் ஆக கூடிய இடத்துல இருந்து நம்ம செக் பண்ணனும் சோ அப்படி நம்ம பாக்கும்போது லீஸ்ட் காமன் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா இந்த 180 180 அப்படிங்கறங்கதான் சோ இத வந்து நமக்கு LCM ல எப்படி ஈஸியா கால்குலேட் பண்றத சொல்லி கொடுத்திருப்பாங்க அப்படினா ஏனா ஒவ்வொரு நம்பர் இப்படி மல்டிபிள் பண்ணிட்டே போய் கண்டுபிடிக்கிறதுங்கிறது சிரமமான விஷயம் தான சோ அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு L ஷேப்ல கொடுத்து நமக்கு சொல்லிருப்பாங்க இப்போ 60 30 36 அப்படிங்கற ரெண்டு நம்பர் எடுத்துட்டோம்னா 4 4 5 60 4 9 36 அதே மாதிரி 3 5 15 3 3 போதுன்னு சொல்லிருப்பாங்க i1 5 i3 சாரி இந்த இடத்துல வந்து என்ன பண்ணனும்னா மல்டிபிள் பண்ண முடியாது அதனால என்ன பண்ணுவோம் 3 அப்படிங்கறதை இறக்கிடுவோம் now next என்ன பண்ணுவோம் 3 1 3 அப்படிங்கறதை ஃபைனலா 1 வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் எந்தெந்த நம்பர்லாம் இங்க வந்து மல்டிபிள் பண்ணி பார்த்தோமோ அந்த நம்பர் எல்லாம் வந்து 1 ஆ மல்டிபிள் பண்ணோம்னா அந்த 180 அப்படிங்கிறது கிடைக்கும் சோ இந்த இத வந்து இந்த மாதிரி சீக்வென்ஸா எடுத்து கண்டுபிடிக்கிறதுல ஒரு இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ ரெடியூஸ் பண்றதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படினு பார்த்தோம்னா இந்த மாதிரியான L ஷேப்ல டிவைட் பண்றத சொல்லி கொடுத்தாங்க சரிதானே சரி இது வந்து LCM கண்டுபிடி படிக்கிறதுக்கு நம்ம ஸ்கூல் லெவல்ல கத்துக்கிட்ட மேத்ஸ் இத நம்ம எப்படி புரோகிராமா மாத்திறதுக்கு போறது அப்படிங்கிறதுக்கான லாஜிக்கே இப்ப நம்ம பாப்போம் நல்லா பாத்துக்குவோம் சோ இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா நமக்கிட்ட வந்து 180 ங்கறத லீஸ்ட் காமன் அப்படிங்கறத நம்ம வந்து நார்மலா வொர்க் அவுட் பண்ணி பார்த்தாச்சு கரெக்ட் தான ஆனா இத வந்து புரோகிராம்ல கண்டுபிடிக்க வைக்கணும் சரிதானே சோ அதுக்கு முன்னாடி நார்மலா இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து இந்த ஆக்சுவலி ரிமைண்டர் கிடைக்கும் ஏனா 360 வந்து 180 கிடைக்கும் அதே மாதிரி 5 36 180 கிடைக்கும் கண்டிப்பா வந்து நமக்கு ரிமைண்டர்ங்கிறது 0 வரும் அப்ப ஒரே ஒரு லாஜிக் க்ளூ இதல என்ன கிடைக்குது என்ன அப்படினா 180 60 ஆல வகுத்தா ரிமைண்டர் 0 கிடைக்கும் அதே மாதிரி இங்க இருக்க கூடிய 180 36 ஆல வகுத்தா ரிமைண்டர் 0 வா கிடைக்கும் இதுதான் நமக்கு கையில இருக்க கூடிய ஒரே ஒரு சின்ன க்ளூ இந்த க்ளூவை தான் நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படினா லாஜிக்கா மாத்தப் போறோம் என்ன அப்படினா லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படினு சொல்லக்கூடிய இந்த நம்பரை நம்ம கொடுத்த நம்பரால டிவைட் பண்ணி பார்த்தா கண்டிப்பா ரிமைண்டர் 0 னு வரும் ஏனா ஓகேவா அதே மாதிரி ஏனா இது காமனா இருக்க கூடிய நம்பரா இருக்கும் கரெக்ட் தானா சோ அதே மாதிரி ஏனா இந்த 180 வந்து not only 36 60 க்கு யூஸ் பண்ணிக்கலாம் 36 க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த 120 வந்து 36 க்கோ 60 க்கோ காமனா யூஸ் பண்ண முடியாது 72 வந்து 60 க்கோ 36 க்கோ காமனா யூஸ் பண்ண முடியாது கரெக்ட் தானா ரிமைண்டர் 0 அப்படிங்கிறது வருது அதாவது காமனா டிவைட் பண்ணனா ரிமைண்டர் 0 வா வரணும் அவ்வளவுதான் சோ அதுதான் நமக்கு இருக்க கூடிய க்ளூ அதை எப்படி நம்ம மாத்தலாம் அப்படினு பார்த்தோம்னா நமக்கு வந்து 36 ல இருந்து போகலாம் இல்லனா 60 ல இருந்து போகலாம் எது பெரிய நம்பரோ அதில இருந்து போறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் எப்படி போறது அப்படினா இப்போ வந்து நான் வந்து டிவைட் பண்ணி பார்த்துக்கிட்டே போறேன் 60/60 61/60 62/60 அப்படிங்கிறது இப்படியே நான் வந்து செக் பண்ணிட்டே போகும்போது 180/60 ங்கற வரும்போது அந்த இடத்துல ரிமைண்டர் 0 கிடைக்கும் அதே மாதிரி இங்க பாருங்க 60/36 61/36 அப்படினு சொல்லக்கூடிய இந்த 36 நம்பரை இந்த 60 ல இருந்து அதே மாதிரி 180 வரைக்கும் டிவைட் பண்ணிட்டு போகும்போது எந்த இடத்துல எனக்கு ரிமைண்டர் 0 வருதோ எந்த இடத்துல ரிமைண்டர் 0 வருதோ அதுதான் நமக்கு வந்து least common multiple கான value சரிதானே. சோ அப்ப கண்டிப்பா அது ரெண்டுமே வந்து காமனா டிவைட் ஆக கூடியதா இருக்கும். சோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா இங்க இருந்து maximum நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். மினிமம் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா போற மாதிரி இருக்கும் லூப்பிங்க. சோ அதனால maximum நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே போனோம்னா 180 அப்படின் பை 60 given நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்திருக்காங்கல அந்த ரெண்டு நம்பர் அந்த காமனா வரக்கூடிய நம்பரால டிவைட் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து 0 அப்படினு வரும். சோ இதுதான் நமக்கு வந்து கிடைச்ச லாஜிக். சோ இந்த லாஜிக்கை நம்ம எப்படி புரோகிராமை மாத்த போறோம் அப்படினா பாத்தீங்கன்னா லூப்பிங் அப்படினா போனோம்னா ஸ்டார்ட் எங்க ஆரம்பிக்கணும் எண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 60ல ஸ்டார்ட் பண்ணனும் எந்த இடத்துல எது வரைக்கும் 0 ஆகுற வரைக்கும் அந்த வர்க்க நம்ம பண்ணனும் சரிதானே. அதாவது இது இப்படி நீங்க டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 ஆகுற வரைக்கும் நீங்க வந்து அந்த வர்க்க பண்ணனும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணனும் ரெண்டு நம்பர் கொடுப்போம் நம்பர் 1 நம்பர் 2 அப்படிங்கற நம்பர். அப்ப a அப்படிங்கிறது நமக்கு வந்து பெரிய நம்பரா கண்டிப்பா கிடைக்கும். அப்ப a இல்லனா n1 எதுவனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப பெரிய நம்பரை என்ன பண்றோம்னா maximum அப்படிங்கற ஒரு நம்பர்ல ஸ்டோர் பண்ண போறோம். அப்படி அந்த maximum சொல்லக்கூடிய நம்பரால என்ன பண்ண போறோம் அப்படினா ஏனா இருக்கக்கூடியதுல நான் மேக்ஸिमமால டிவைட் பண்ணிட்டு தான் வரணும்னு நீங்க சொல்லிருக்கேன். மேக்ஸिमம்ங்கிறது 60 36 ல 60 தான் நமக்கு வந்து மேக்ஸिमமான நம்பர். அதனால நம்ம என்ன பண்றோம் அந்த மேக்ஸिमமா இருக்கக்கூடிய நம்பரால டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 ஆகுற வரைக்கும் ரெண்டு நம்பரும் ரிமைண்டர் 0 ஆகுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணனும் இந்த வர்க்க வந்து பண்ணிக்கிட்டே போகணும். அது வரைக்கும் நம்ம மேக்ஸिमம்ங்கற நம்பரை என்ன பண்ணனும் இன்கிரீஸ் பண்ணிட்டே போகணும். 61 62 63 அப்படியே இது வரைக்கும் காமனா டிவைட் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே போகணும். சோ இவ்வளவுதான் நமக்கு வந்து கான்செப்ட். சோ இத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா புரோகிராமா மாத்த போறோம். சோ எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த GCD அப்படிங்கறது வந்து LCM அப்படிங்கற நேம்ல மாத்திக்கிறேன். சோ இது வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி தான் எப்படி நம்ம பெரிய நம்பர் சின்ன நம்பர் கொடுத்தாலும் நமக்கு வந்து a அப்படிங்கறதுல வந்து பெரிய நம்பர் அப்படிங்கறது நமக்கு கிடைக்கும் சரிதானே. சோ அப்ப a ங்கற நம்பர் வந்து மேக்ஸिमम அப்படிங்கற நம்பர். சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்க வேணா இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம் இன்டிஜர் மேக்ஸिमम அப்படினு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த இனிஷியல் maximum அப்படினு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். சோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா maximum is equal to யாரை அசைன் பண்றோம் a அப்படிங்கறவரை அசைன் பண்ணி வச்சிரோம். சோ இதுதான் வந்து நமக்கு வந்து ஏனா நம்ம எப்படி சின்ன நம்பர் பெரிய நம்பர் கொடுத்தாலும் a ல வந்து பெரிய நம்பர் தான் ஸ்டோர் ஆகும். இதுதான் நம்ம பாத்துக்க கான்செப்ட். சோ இப்போ என்ன பண்ண போறோம் எது வரைக்கும் நம்ம இந்த வர்க்க பண்ணனும் இங்க ரெண்டு நம்பரும் வந்து 0 ரெண்டுமே 0 ஆகுற வரைக்கும் அதாவது ரெண்டு நம்பரையும் காமனா டிவைட் பண்ணும்போது ரெண்டுமே 0 ஆகுற வரைக்கும் இந்த வர்க்க நம்ம பண்ணனும். சோ அந்த வர்க்க நம்ம பண்றதுனால do this work அப்படினு do while யூஸ் பண்ணி பண்ணலாம் இல்ல while யூஸ் பண்ணி பண்ணலாம். சோ do this work அப்படிங்கறதுக்காக do while நான் चूஸ் பண்ணிக்கிறேன். சோ என்ன வர்க்க நம்ம பண்ணனும் அப்படி நம்ம பார்த்தோம்னா கண்டிஷன் செக் பண்ண போறோம். என்ன கண்டிஷன் செக் பண்ண போறோம் ரெண்டு நம்பரும் வந்து ரெண்டாலயும் டிவைட் ஆகுதா அப்படிங்கறதை நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். சோ இப்போ எப்படி செக் பண்ணி பார்க்க போறோம் அப்படினா if அந்த மேக்ஸिमமா இருக்கக்கூடிய நம்பர் கூட நம்பர் 1 a அப்படினு சொல்லக்கூடிய நம்பர் அதான நம்பர் 1 நம்பர் 2 எதுல வரும் b ல ஸ்டோர் ஆகும். சோ நம்பர் 1 டிவைடட் பை நீங்க டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0வா வரணும். அதே மாதிரி இந்த மேக்ஸिमமா இருக்கக்கூடிய நம்பரை நம்பர் 2 செகண்ட் நம்பரை டிவைட் பண்ணி = 0 அப்படினு வரும். ரெண்டுமே கண்டிப்பா டிவைட் ஆகுற வரைக்கும் அந்த வர்க்க பண்ணனும். அப்படி ரெண்டுமே டிவைட் ஆயிருச்சுனா என்ன ஆகும் என்ன மீனிங் ரெண்டுமே காமனா இப்படி நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே போறோம் சீக்வென்ஸா டிவைட் பண்ணிட்டே போனும்போது ரெண்டுமே 0 வரும். அப்படி டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வந்துச்சுனா அதோட என்ன பண்ணனும் அந்த வர்க்க ஸ்டாப் பண்ணிட்டே போறோம். அப்ப மேக்ஸिमமா நமக்கு வந்து என்ன நம்பர் கிடைக்குதோ அந்த நம்பர் தான் அதாவது மேக்ஸिमம்ங்கறத ஃபர்ஸ்ட் நம்பர்ல ஆரம்பிக்கிறேன். அந்த நம்பர் வந்து மேக்ஸिमமா எந்த இடத்துல வந்து டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 கிடைக்குதோ அந்த நம்பர் தான் நமக்கு என்னது லீஸ்ட் காமன் மல்டிபிள் சொல்லக்கூடிய நம்பர் LCM சொல்லக்கூடிய நம்பர். ரெண்டு நம்பருக்கும் LCM அப்படிங்கிறது. சோ அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா அத தான் வந்து நமக்கு என்ன பண்றோம் அதாவது லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா பிரிண்ட் பண்றேன். என்ன பிரிண்ட் பண்றேன்னா system.out.println அப்படிங்கறதுல. சோ இந்த இடத்துல வந்து LCMS அப்படிங்கறது கொடுத்துறேன். சோ LCM is 1 minute. சோ இந்த இடத்துல கோலன் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். பிளஸ் எதுல இருக்கும் மேக்ஸिमமா இருக்கக்கூடிய அந்த நம்பர்ல தான் இருக்கும் சரிதானே. சோ இதல நம்ம பிரிண்ட் பண்ணிரோம். சோ அப்படி வந்ததுக்கு அப்புறம் ஃபர்தரா இந்த ஸ்டெப்பை நம்ம மூவ் பண்ணனுமா மூவ் பண்ண கூடாது. சோ அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படினா பிரேக் அப்படிங்கறதை நம்ம கொடுத்துறலாம். சரி ஓகே இது வந்து என்னன்னா அப்படினா ரெண்டுமே வந்து 0 ஆகுற வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும் 60/61 க்கு 0 கிடைக்காது இல்லவா 61/60 62/60 க்குலாம் 0 கிடைக்காது. அப்ப நம்ம ஃபர்தரா என்ன பண்ணனும் மேக்ஸिमम ++ அப்படிங்கறதை வந்து நம்ம வந்து மேக்ஸिमम வேல்யூவா இன்கிரீஸ் பண்ணிட்டே போகணும் எது வரைக்கும் டிவைட் ஆகுற வரைக்கும். அப்ப இன்கிரீஸ் பண்ணிட்டே போணும்ல அதை எப்படி பண்றது எல்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படி இல்லைனா ரெண்டுமே வந்து காமனா டிவைட் ஆகி 0 அப்படிங்கிறது கிடைக்கலனா நீங்க என்ன பண்ணனும் மேக்ஸिमम னு சொல்லக்கூடிய அந்த நம்பரை வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் அவ்வளவுதான். சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த புரோகிராமை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு தடவை ரன் பண்ணி செக் பண்ணி பாப்போம். சோ இது வந்து பழைய புரோகிராம் இது கிளியர் பண்ணிக்கிறேன். நான் இப்போ என்ன பண்றேன்னா java c lcm.java அப்படிங்கற நேம்ல ரன் பண்றேன். சோ வேற என்ன சேஞ்ச் வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். இங்க பாத்துக்கங்க இந்த இடத்துல வந்து expected cake da adu correct ah open panni close pannala nenikira fine idula do nu solliruken but while abdingiradha use pannala looping sollanumla do this operation while edu varaikum idu true agura varaikum indha work nama pannanom abdingiradhukaga nama enna pandrona indha edathila while true abdingiradha nama koduthukalam okay vera engey close pannala abdingiradha vena check pannikalam fine ipo compile pannalam just compile pandren fine ipo run pannalam java lcm abingra name la run பண்ணுவோம் இப்போ number 1 நமக்கு 60 அப்படின ஒரு நம்பர் கொடுக்கலாம் now number 2 ங்கிறது 36 அப்படிங்கற நம்பர் கொடுக்கலாம் lcm is 180 பாருங்க இப்ப again மாத்தி கொடுப்போம் என்ன கொடுப்போம்னா first 36 அப்படி நம்ம கொடுப்போம் second 60 அப்படினு கொடுப்போம் so lcm is 180 so வேற நம்பர் ஏதாவது கொடுக்கலாம் 24 18 கொடுக்கலாம் so 24 அப்படிங்கற ஒரு நம்பர் கொடுப்போம் then 18 அப்படினு சொல்லக்கூடிய நம்பர் கொடுப்போம் so lcm is 72 so simple concept நண்பர்களே என்ன அப்படினா இந்த சின்ன லாஜிக் தான் என்னன்னா ரெண்டும் காமனா டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 வர்ற வரைக்கும் என்ன பண்ணனும்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட மேக்ஸिमமா இருக்க கூடிய நம்பரை இன்கிரீஸ் பண்ணிட்டே போறோம் சோ அப்படி இன்கிரீஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்னா ரெண்டும் காமனா டிவைட் ஆயிருச்சு அப்படினா ரெண்டு நம்ம ஏதோ ஒரு நம்பர்ல காமனா டிவைட் ஆகும் அந்த நம்பர் தான் நமக்கு லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படினு சொல்லக்கூடிய ரெண்டு நம்பர்க்கான LCM நன்றி நண்பர்களே